ஹலோ காய்ஸ், வெல்கம் டு இன்ஃபோ ஃபன் எக்ஸ்ப்ளோரர். நம்ம போன வீடியோவில் என்ன பார்த்தோம்னா, தேக்கடியில் ஒரு பட்ஜெட் ட்ரிப் பண்ணியிருந்தோம். அந்த பட்ஜெட் ட்ரிப்பில் எலிஃபன்ட் சஃபாரி, போட் ரைடு எல்லாம் முடிச்சுட்டு அது பக்கத்துலேயே இருக்க ரோஸ் பார்க்கில் 500 நிறையா கேம்ஸ் இருந்ததுங்க. அது எல்லாத்தையுமே நம்ம ட்ரை பண்ணியிருந்தோம். அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலைன்னா அந்த வீடியோ லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, முல்லை பெரியார் டேமை கட்டின பிரிட்டிஷ் என்ஜினியரான கர்னல் ஜான் பென்னிக்விக் அவரோட நினைவிடமும் அவரோட வரலாறை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்க்கில் நாங்கள் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு குமுளி டு கூடலூர் போகிற ரோடில் பார்த்தீங்கன்னா ஒரு பைப்லைன் இருக்குது. இந்த பைப்லைன் பார்த்தீங்கன்னா முல்லை பெரியார்லேருந்து வர தண்ணியை தமிழ்நாடு கொண்டு போகிறதுக்கு இவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. இதை யார் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணான்னு பார்த்தீங்கன்னா, கர்னல் ஜான் பென்னிக்விக் அவர் தான் இதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணது. இவரோட நினைவிடத்துக்கு தான் இப்போ நம்ம போகிறோம். அந்த நினைவிடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, தேனி மாவட்டத்தில் இருக்க கூடலூர்ன்ற ஒரு லொக்கேஷனில் லோயர் கேம்ப் பக்கத்தில் இந்த பிளேஸ் இருக்குது. இந்த பிளேஸுக்கு தான் நம்ம இப்போ போகிறோம். இங்கே இருக்க பென்னிக்விக் மண்டபம் பார்த்தீங்கன்னா என்ட்ரி டிக்கெட் எதுவுமே கிடையாதுங்க. இந்த இடத்த சுற்றியுமே பச்சை பசேல்னு இருக்கு, ஏன்னா இது கம்ப பள்ளத்தாக்கு அடிவாரத்தில் அமைஞ்சிருக்கு. இது ஒரு பார்க் மாதிரி நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்க. ஃபேமிலியோடு வரதுக்கு இது ஒரு நல்ல லொக்கேஷன். தேக்கடி வரமா இருந்தீங்கன்னா இந்த இடத்துக்கு கண்டிப்பாக நீங்கள் விசிட் பண்ணுங்கள். வாங்க இப்போ நம்ம உள்ளே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஜான் பென்னிக்விக் அவரோட நினைவு மண்டபத்துக்குள்ளே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, அவருக்குன்னு சொல்லிட்டு சென்டரில் ஒரு வெங்கல சிலை வச்சுருக்காங்க. அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா அவருடைய வரலாறு சொல்லும் விதமாக பல ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ் வச்சுருக்காங்க. இதில் அவரோட வரலாறு மட்டும் சொல்லாமல் முல்லை பெரியாருடைய வரலாறை பற்றியுமே சொல்லியிருக்காங்க. அந்த வரலாறை பற்றி இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம். கிபி 17 நூற்றாண்டில் வணிகன்ற பேரில் இந்தியாவுக்குள்ளே நுழைஞ்ச ஆங்கிலேயர்கள் நம்மளை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட்சி செய்ய தொடங்கின காலம் அது. சென்னை மாகாணத்தில் வைகை வழி உள்ள நிலவரப்புகள் ஃபுல்லாமே கடுமையான உணவு பஞ்சம் ஏற்படுது. இதனால் பல்லாயிரக்கணக்கான மக்கள் பாதிக்கப்பட்டிருந்தாங்க. இதனை அறிஞ்ச ராமநாதபுரத்து மன்னன் சேதுபதி மேற்கு தொடர்ச்சி மலையிலேருந்து உருவாகிற தண்ணி ஃபுல்லாமே மேற்கு நோக்கி வீணாக கடலில் போய் கலக்குது. இதை வந்து ஒரு அணையாக கட்டலான்னு சொல்லிட்டு தீர்மானிக்கிறாங்க. முல்லையாரும் பெரியாரும் ரெண்டு ஆறையும் இணைத்து முல்லை பெரியார் என்ற ஒரு அணையை கட்டலாம்னு சொல்லிட்டு தீர்மானிக்கிறாங்க. இதிலிருந்து வர தண்ணியை மதுரைக்கும் ராமநாதபுரத்து மக்களுக்கும் கொண்டு போய் சேர்த்தா உணவு பஞ்சம் போகும்னு சொல்லிட்டு நம்புகிறாரு. இதற்காக அவரோட அமைச்சரவையில் இருந்த முத்து இருளோ பிள்ளை என்பவரோட தலைமையில் 12 பேரை குழுவாக திரட்டி மேற்கு தொடர்ச்சி மலையில் போய் ஆய்வு செய்கிறாங்க, மதிப்பீடுமே தயாரிக்கிறாங்க. ஆனால் போதிய நிதி வசதி இல்லாதனால அந்த திட்டத்தை வந்து கைவிட்டுறாங்க. 1807 மதுரை கலெக்டரான ஜார்ஜ் பாரிஸ் வந்து அணையை ஆய்வு செய்வதற்கு மதுரை மாவட்ட பொறியாளரான ஜேம்ஸ் கேட்வெல்ல வந்து வேலைக்கு நியமனம் பண்ணுறாரு. 1808 வந்து இது நடைமுறைக்கு ஒத்து வரான்னு சொல்லிட்டு ஜேம்ஸ் கேட்வெல் வந்து ஒரு அறிக்கையை வெளியிடுறாரு. பின்பு 1837 கர்னல் பேம்பர் வந்து இந்த திட்டம் வந்து தோல்வியை தான் சந்திக்கும், இந்த திட்டத்தில் நான் இல்லைன்னு சொல்லிட்டு இந்த திட்டத்திலேருந்து வெளியேறிக்கிறாரு. 30 கடந்துச்சு. பின்னர் வந்து இதுக்கு வந்தவர் தான் மேஜர் ரைவ்ஸ். 1867 இந்த தண்ணீரை வந்து கிழக்கு பக்கம் திருப்பினா மட்டும்தான் தமிழகத்துக்கு தண்ணீர் கொண்டு போக முடியும்னு சொல்லி 17,50,000 ரூபாய் அறிக்கையை வந்து சமர்ப்பிக்கிறாரு. பின்னர் இதுக்கு வந்து ஒரு வரைபடமும் ஸ்மித் என்ற ஆங்கிலர் மூலமாக இதை உருவாக்கவும் சொல்கிறாரு. தலைமை இன்ஜினியரான வாக்கர் வந்து இந்த திட்டத்துக்கு வந்து எதிர்ப்பு தெரிவித்தார். எதிர்ப்பு தெரிவித்தது மட்டும் இல்லாமல் இந்த திட்டத்துக்கு காலத்தையுமே கடத்தினார். 1876 இந்தியா வந்து வரலாறு காணாத அளவுக்கு பஞ்சம் ஏற்படுதுங்க. தென் மாவட்டத்தில் விவசாயம் முற்றிலுமே அழிஞ்சு போச்சு. உண்ண உணவில்லாமல் மக்கள் பெரிதும் பாதிக்கப்படுகின்றன. காலரா பெரியம்மை நோயால் லட்சக்கணக்கான மக்கள் இறக்கவுமே செய்கிறாங்க. தென்னகத்தில் மனித குலம் ஒன்று இருந்ததுக்கு அடையாளமே தெரியாமல் போனது. பசிக்கு மடிவதை தவிர வேறு வழி இல்லாத நிலையில் தான் எங்களுக்கு கடவுளாக கர்னல் ஜான் பென்னிக்விக் என்கிறார் தேனி மாவட்ட மக்கள்கள். ஆயிரத்தி 1841 ஜான் பென்னிக்விக் அண்ட் சாரா ஃபெரலுக்கு இவர் மகனாக பிறக்கிறாரு. 8 இவங்க அப்பா வந்து போரில் இறந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறம் இவர் டிகிரி செல்தன்ஹம்ன்ற காலேஜில் முடிக்கிறாரு. பிரிட்டிஷ் இராணுவத்தில் இவர் லெப்டினன்ட் கர்னலாக ரோல் பிளே பண்ணுறாரு. 1879 கிரேஸ் ஜார்ஜியா சேவியரை வந்து மேரேஜ் பண்ணிக்கிறாரு. அதுக்கப்புறம் எத்தியோப்பியாவில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டோட ஆணைப்படி சென்னை அரசோட பொதுப்பணித்துறையோட செயலாளராக இவர் நியமிக்கப்படுகிறார். தென் தமிழகம் வழியாக பயணம் மேற்கொண்ட பெண்ணிக்கு வந்த அந்த பகுதி மக்கள் வந்து பசியும் பட்னியோட இருக்க அவநிலையை பார்த்து இவர் மன உடஞ்சு போயிடுறாரு. அன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக பெண்ணிக்கு தூங்கவே இல்லை. தேனி மட்டும் இல்லாமல் தேனி சுற்றி உள்ள 2,00,000 ஏக்கர் பரப்பளவில் இருக்க விவசாய நிலங்கள் ஃபுல்லாமே தண்ணி இல்லாமல் பாலைவனம் போல காட்சியளிக்கிறதுனால இவர் ஒரு அணைக்கட்டலான்னு சொல்லிட்டு தீர்மானிக்கிறாரு. 1882 அணைக்கட்டை இவர் ஒரு வரைபடமுமே தயாரிக்கிறாரு.
பென்னிக்குக் வந்து ஒரு திட்டம் வச்சிருந்தாரு. அதாவது ஆற்றோட அடிப்பகுதியில் ஆழமாக தோண்டி பின்னாடி தேக்கி வச்சிருந்த தண்ணீரை மேற்கு தொடர்ச்சி மலை வழியாக கிழக்கு வழியாக கொண்டு செல்லாம் சொல்லிட்டு இவர் நினைக்கிறாரு. அந்த மலையில பிரம்மாண்டமான சுரங்கம் அமைச்சு அதோட வழியாக தண்ணீரை வந்து பைரவன் ஆற்று வழியாகவும் அப்படியே சுருளி ஆற்று வழியாகவுமே கலந்து வைகை ஆற்றுடன் இவர் இணைக்க திட்டமிடுறாரு. இதனோடைய முழு திட்டத்தையுமே தயாரித்து பிரிட்டிஷ் கவர்மெண்ட் கிட்ட அனுமதியுமே வாங்குறாங்க. இந்த மொத்த திட்டத்தோட மதிப்பு பார்த்தீங்கன்னா 75 லட்சம் ரூபாய் ஆகும். 1884 அப்போது சென்னை மாகாணத்தில் கவர்னராக இருந்த வென்லாக் முன்னிலையில் இந்த அணைக்கட்ட திட்டம் வந்து செயல்படுது. ஆனால் இதில் ஒரு சட்ட சிக்கலான ஒரு திருப்பம் ஏற்படுது. இந்த இடம் வந்து திருவாங்கூர் சமஸ்தானத்தில் இருந்ததுனால சில காலம் வந்து பேச்சுவார்த்தை நடந்ததுக்கு பிறகு 1886 அக்டோபர் 26 1999 செல்லுபடியாகிற ஒரு குத்தகை ஒப்பந்தத்தை போட்டு இவங்க பணிகளை ஆரம்பிக்கிறாங்க. 1887 செப்டம்பர் மாதத்தில் அணையை கட்ட துவங்குறாங்க. இந்த அணைக்கட்ட பகுதி பார்த்தீங்கன்னா அடர்ந்த காடுன்றதுனால அதிக அளவு மெஷின்ஸை யூஸ் பண்ணுறாங்க. கூடலூர் மலைப்பகுதியிலேருந்து தேக்கடி வரைக்கும் இருக்க பாதையில் இரும்பு பாதை அமைச்சு இதோட பொருட்கள்லாம் எடுத்து செல்கிறாங்க. பெரியார் அணை கட்டுறதுக்கு 80,000 டன் சுண்ணாம்பு கற்கள், சுட்ட செங்கல், சல்லி கற்கள், சர்க்கரை, கால்சியம் ஆக்சைட், முட்டை போன்ற கலவைகள்லாம் சேர்த்து கர்னல் ஜான் பென்னிக்குக் அவரோட தலைமையில் இந்த அணையை கட்ட ஆரம்பிக்கிறாங்க. அணை கட்ட ஆரம்பித்து 3 வருஷம் கழித்து சொல்ல முடியாத அளவுக்கு கஷ்டத்தையும் துயரத்தையும் தாண்டி இதை கட்டுறாங்க. திடீர்னு பேஞ்ச பேய் மலையால் இந்த அணை வந்து அடிச்சுட்டு போயிடுது. அடிச்சுட்டு போனது அணை மட்டும் கிடையாது, பல லட்சக்கணக்கான மக்களோட வாழ்வாதாரமும் பென்னிக்குக்கோட கனவும் தான். கர்னல் ஜான் பென்னிக்குயிக் இதுக்கெல்லாம் மனம் தளராமல் சென்னைக்கு சென்று அங்கே இருக்க பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டை உயர் அதிகாரிக்கிட்ட நடந்ததையெல்லாம் சொல்லி அணையை திருப்பி எழுப்பதற்கு பணம் கேட்குறாங்க. ஆனால் அந்த கவர்மெண்ட் வந்து இவருக்கு பணம் தர மறுக்கிறாங்க. பிரிட்டிஷ் அரசு அவரை அவமானப்படுத்துகிற வகையில் உனக்கு அணையே கட்ட தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவர் மீது விசாரணை கமிஷன் அமைக்கிறாங்க. இந்த சூழ்நிலை இயற்கையுமே கைவிட்டுறது, பிரிட்டிஷ் அரசுமே கைவிட்டுறது. ஆனால் அவர் வச்சிருந்த நம்பிக்கையை மட்டும் கைவிடாமல் அவர் அணையை கட்டணுன்றதில் உறுதியாக இருந்தார். பென்னிக்குயிக் இங்கிலாந்துக்கு போய் அவருடைய சொத்து செல்வம் நகை அனைத்தையுமே விற்று ஆங்கிலேயர்களுக்கே கௌரவமாக நினைக்கிற அவங்களோட திருமணத்தை கொடுக்குற கட்டிலையுமே விற்று ஒரு பணத்தை சேகரித்து இந்தியாவுக்கு வந்து மக்களை வந்து ஒன்று சேர்க்குறாரு. மக்களுக்கிடையே ஜாதி மதம் வேறுபாடு எதுவுமே இல்லாமல் அணையை கட்ட முன்னாடி குத்துறாரு. இங்கே இருக்க மக்கள் கூலிக்கு உழைக்காமல் அவங்களோட சந்ததிக்காக உழைக்கிறாங்க. கல்லும் மண்ணும் சுமந்து நம்மளோட பாட்டனும் பூட்டனும் பெண்ணிக்கு கூட கை கோர்த்து அவருடைய சொந்த செலவில் முல்லை பெரியார் அணையை கட்டி முடிக்கிறாங்க. அணையை கட்டி மட்டும் முடிக்காமல் அதுக்கு தண்ணி கொண்டு வருவதற்காக ராட்சச குழாய்களை இங்கே பதிக்கிறாங்க. பதிச்சது மட்டும் இல்லாமல் தண்ணீரை தமிழ்நாட்டுக்குமே கொண்டு வராங்க. இங்கே காஞ்ச பாலைவனமாக கிடக்கிற 3 லட்சத்துக்கு மேலான ஏக்கர் நிலங்கள் வந்து இன்னைக்கு சொர்க்க பூமியாக்கி பச்சை பசையல்னு பசுமையாக்கியிருக்காருன்னா அது காரணம் கர்னல் ஜான் பென்னிக்குக் தான். இப்போது வர விவசாய குடும்பங்கள் 3 வேளை சாப்பிட்றதுக்கு காரணமாக இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா கர்னல் ஜான் பென்னிக்குக் தான். லட்சக்கணக்கான மக்களுக்கு குடிநீர் கிடைக்கவும் அவங்களோட வாழ்வாதாரம் முற்றிலும் மாறுவதற்கு காரணமாக இருக்கிறாரு கர்னல் ஜான் பென்னிக்குக். 50 வருஷம் மட்டும்தான் இந்த அணை தாங்கும் அப்படின்னு சொல்லிட்டு அன்றைய பிரிட்டிஷ் அரசு இதை பார்த்து கேலி பண்ணாங்க. ஆனால் இப்போ 100 வருஷத்தையும் கடந்து 135வது வருஷத்தில் கம்பீரமாக நின்றுட்டுருக்கு. March 9, 1911 கர்னல் ஜான் பென்னிக்குயிக் இம்மண்ணை விட்டு பிரிந்தார். யார் பெற்ற மகனோ அந்த ஊர் கும்பிடும் குலசாமி இவன் முறைதான் ஒரு முறைதான் உன்னை பார்த்தால் அது வரமே. மறைந்த தெய்வத்திரு கர்னல் ஜான் பென்னிக்குக்கோட ஹிஸ்டரியை பற்றின வீடியோ நம்ம பார்த்துருப்போம். அவருடைய வரலாறை சொல்கிற விதமாக இங்கே நினைவு மண்டபம் அமைச்சிருக்காங்க. அந்த நினைவு மண்டபத்தில் அவர் பயன்படுத்தின சில பொருட்களுமே வச்சுருக்காங்க. அவர் டேம் கட்டும்போது யூஸ் பண்ண சாய்வு நாற்காலி இன்னுமே அவருடைய நினைவாக இங்கே வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கர்னல் ஜான் பென்னிக்குக் கட்டின முல்லை பெரியார் டேமோட மாடலுமே இங்கே இருக்குது. முல்லை பெரியார் டேமோட ஃபுல் வியூ, ஓவரால் ஒர்க்கிங் ஃபங்க்ஷன் இதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த மாடலில் அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. இங்கே வேலை பார்க்குற பாட்டிக்கிட்ட இந்த இடத்த பற்றி நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. நாங்க கேட்ட வரைக்குமே பாட்டி இந்த சைடு பாத்தீங்கன்னா இங்க இருக்க ஊர் மக்களுக்கு அவங்க குழந்தையோட பேரா வந்து ஜான் பென்னிக்குயிக்னு ரொம்ப நன்றி பாட்டி.
இவருடைய பிறந்த நாள் அன்னைக்கு உழவர் தினமுமே சேர்த்து கொண்டாடப்படுது. கம்பம் பக்கத்துல இருக்க சுருளிப்பட்டி என்ற ஒரு கிராமத்துல இவருடைய நினைவாக பொங்கல் வைத்து தெய்வம் போல இவரை வழிபட்டு இருக்காங்க. So my father's name was Gib, my mother's name was Pennycuick. And so I decided I wanted to come and visit the dam in memory of my mother and for my family. என்னதான் கர்னல் ஜான் பென்னிக்விக் நம்மளை விட்டு மறைஞ்சிருந்தாலுமே அவருடைய புகழ் மறையாம இருக்கிறதுக்காக தேனி மக்களுடைய பெயர்ல இன்னும் வரைக்குமே அவர் தெய்வமா வாழ்ந்துட்டு இருக்காரு. முல்லை பெரியார் டேமை வச்சு ரெண்டு படம் வந்திருக்குங்க. லிங்கான்ற படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் வந்து கர்னல் ஜான் பெனிக்குக்கோட ரோலை வந்து ஏற்று நடிச்சிருப்பாரு. இன்னொரு படத்தில் டேம் 999 மலையாள மூவியில் முல்லை பெரியார் டேம் உடஞ்சிச்சுன்னா அதை சுற்றி இருக்க மக்களுக்கெல்லாம் என்ன ஆகும்னு சொல்லிட்டு அந்த படத்தில் தெளிவாகவே காட்டியிருக்காங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். கர்னல் ஜான் பெனிக்குக்கை பற்றி தெரியாத உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுறேன். அன்டில் தன், பை ஃப்ரம் இன்ஃபோ ஃபன் எக்ஸ்ப்ளோரர்.